வேண்டும் 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 யுத்தம் பாதை வேண்டும் வேண்டும் அறிக்கை விட மாட்டோம் வேண்டும் வேண்டும் அறிக்கை விட மாட்டோம் வேண்டும் 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 பாதை வேண்டும் 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 பாதை வேண்டும் நிரந்தரமாக வேண்டும் நாங்கள் எல்லாரும் எழுந்து கொண்டு நிற்கின்றோம் வேண்டும் வேண்டும் பாதை வேண்டும் 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 பாதை வேண்டும் மூடப்பட மாட்டோம் வேண்டும் 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 பாதை வேண்டும் பாதை வேண்டும் பாதை வேண்டும் வேண்டும் நீ நான் வந்து கூடிய நான் ஆர்டிஎஸ் தலைவராக பல வருடங்களாக இருக்கிறேன். இப்போவும் இந்த ஆர்டிஎஸ் தலைவராக தான் இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்ததே இந்த கிராமத்தில். எனக்கு 68 வயசாச்சு. இந்த காணி இந்த பூர்வீகம் முழுக்க எனக்கு நன்றாக தெரியும். அதை விட இந்த மக்கள் வந்து ரங்கங்குடி இருப்பண்டு ஒரு 107 குடும்பத்தை எங்களை கண்டாவள செயலகத்தால் இதுக்குல இடம்பெயர்ந்து வந்ததுக்கு இதுக்குல குடியமர்த்தி அவைக்கு ஒரு சிறிய காணி துண்டோடு கொடுத்து குடியமர்த்தி இருந்தது. பிறகு அதுகளுக்கு போகிறதுக்கு வீதி பாதை இல்லாத அளவு என்னென்னா ஒரு 4 பக்கத்தாலும் வந்து காட்டு பிரதேசம், பாதை இல்லை. இந்த காணியால் அவ 96 ஆண்டு துவக்கம் பிரதான வீதியாக அவ இந்த காணிகளால் பாதை தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து கொண்டிருந்த நேரம் தமிழ் விடுதலை புலிகளும் இந்த காணியிலாம் இருந்தது. அவையின்ற கட்டுப்பாட்டுக்காக இந்த காணி இருந்தது. அப்போ தொடர்ந்து இவை இந்த பாதையால் பாவிக்கொண்டிருந்தது. அப்போ இதுக்கு ஒரு அதிகாரபூர்வமாக நாங்கள் ஒரு காணி கிளையால் பாவிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் உடனடியாக இதுக்கு சம்பந்தப்பட்ட எங்களுக்கு முன்பு இருந்த தற்போது ஓய்வு பெற்றிருந்த இருக்கிற பரமராஜா ஜிஎஸ் ஊடக வச்சு அவர் ஊடாக இந்த காணிக்குரிய உரிமக்காரிய கொழும்பில் இருந்து கூப்பிடுச்சு. இதில் வச்சு நேரடியாக 2017 ஆண்டு நாங்கள் மக்கள் மத்தியில் எந்தலா மக்களோடையும் இருந்து கதைச்சினாங்க. எங்களுக்கு அதிகாரபூர்வமாக இந்த பாதையை எங்களுக்கு 42 பாதையை நீங்கள் பிடியுங்க, 2 இறக்கும் வேலி அமைச்சு தாருங்கன்னு அப்படின்னு வாயுறுதியாக எங்களுக்கு கேட்கப்பட்டது. அப்போ நாங்கள் சரியென்று சொல்லி 2 பக்கத்துக்கும் எங்கள்கிட்ட நிதி பற்றாக்குறை இருந்தது. அப்போ எங்கள்கிட்ட ஆர்டிஎஸில் நிதி இல்லாமல் இருந்தது. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா பெற்று 110,000 ரூபாவுக்கு இந்த கரை 2 கரைக்கும் கட்டை போட்டு புதுசாக கடையில் மூன்றந்தர் கம்பி எடுத்து கம்பி அடித்து இந்த பாதையை தொடர்ந்து எங்களுடைய பிரதான வீதியாக பாவித்தோம். இந்த மின் கம்பம் போட்டிருக்கு பாருங்கள், இவைன்ற காணி என்று சொல்லி இப்போ மறைக்க வருகணும். சட்டவிரோதமாக சட்டத்தை முதல் வாய்ச்சி பழகணும். சட்டவிரோதமாக ஒரு காணிகளால் போஸ்ட்டு போட இயலாது. அப்போ அவை வீதி இருந்தபடியாக தான் இந்த போஸ்ட்டை இதில் அமைச்சிருக்கு. முதல் அதை அவை கருத்தில் எடுக்கணும். அடுத்தது இப்போ காணியை நாங்கள் வந்து கேட்கல, வீட்டை வந்து காணியை தாருங்கன்னு கேட்கல. நாங்கள் இந்த மக்களுக்கு புலங்குறதுக்கு பாதை, அதாவது 80 மாணவிகள் இந்த பள்ளிக்கூடம் இந்த கிராமத்தில் 80 மாணவிகள் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் நடந்து தான் பாடசாலை செல்லுது. இந்த பிள்ளைகள் இந்த 80 மாணவர்களும் போகிறதுக்கு ஒரு வீதி இல்லை. பேக்கால்கார வீதியை அமைச்சர் டக்ளாஸ் சிவானந்த் அவர்கள் பாரத்தை பிரித்து அங்கால வச்சிருக்கிறார். இந்த கர வீதியை இது பிரதானமாக இதுகள் பாவிக்கிற வீதியை மதனி தன்னுடைய காணிகளால் பாதர மாட்டேன்னு மறைச்சா இப்போ இதுகள் இங்கே போகிறது. கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் அரசாங்க அதிபர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் கண்டாவள பிரதேச செயலாளர் அவர்களுக்கான ஒரு வேண்டுகோள், இந்த காணி இந்த ரங்கன்குடி 1995 மக்கள் குடியேறப்பட்டது. குடியேறப்பட்டு இந்த காணி என்பது ஒரு பத்தை காடாகவே காட்சியளித்தது. இந்த காணி வந்து ஒரு லீஸ் முறையிலேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட காணி. அந்த ரங்கன்குடி இருப்பில் இன்றைக்கு காணி இல்லாமல் எத்தனையோ மக்கள், எத்தனையோ கல்யாணம் கட்டப்பட்ட குடும்பங்கள் காணி இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு துண்டு காணியும் புரஸ்மரிக்கிறது காணி வட்டேலாது. இந்த காணி வந்து எமக்கு தெரிய இந்த பாதை வந்து ஒரு வதனி என்று ஒரு நபரால் இருக்கார். அவரது தகப்பன் கார்த்திகேசன் 1962 லீஸ் முறையிலே இந்த காணி பெறப்பட்டது. அப்போ அந்த லீஸ் வந்து நிறைவு சென்ற பிறகு அவங்களுடைய பண பழத்தை வைத்து கொழும்பில் இருந்து காணி அமைச்சரிடம் கடிதம் வாங்கி அரசாங்க அதிபரிடம் இருந்து கடிதம் வாங்கி இந்த காணியை அபகரிக்க பார்க்குறார்கள்.
தான் இந்த மக்களிடம் கேட்கிறது இந்த அரசாங்கத்திடம் கேட்கிறது எங்களுக்கு அரை ஏக்கர் கால் ஏக்கர் காணி இல்லாமல் மக்கள் இளங்கு சமுதாயங்கள் இருக்கிறது ஓ வீடு இல்லை ஆகவே இந்த காணியை அவ பகிர்ந்து கொடுக்கலாம் அவருக்கு வந்து என்ன ரீதியில் இந்த 25 ஏக்கருக்கும் பெர்மிட் கொடுக்கப்பட்டது அவர்களுடைய உரிமை என்னென்று வழங்கப்பட்டது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் பிரதேச செயலாளர் அவர்கள் இந்த ரோட் வந்து உலக வங்கியால் நிதி ஒதுக்கப்பட்டு இது ஒரு கான்கிரீட் வீதியாக அளக்கப்பட்ட வீதி அவள் வந்து இன்றைக்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகு வந்து இந்த காணி எங்கட இந்த ரோட்டை மறைக்கிறெல்லாம் எந்த சாத்தியப்படாது மக்களுக்காக நாங்கள் எங்கேயும் செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆகவே இந்த காணியில் வந்து அவளுக்கு கொடுக்கப்பட ஒரு சின்ன காணியை கொடுத்து அவள் இங்கே வந்து வசித்தா பரவாயில்ல ஜானையில் கரடி புலியில் இருந்தெல்லாம் இந்த மக்கள் எவ்வளோ துன்பப்படுற நேரத்தில் இன்றைக்கு 35 வருஷமாக அவங்க சொகுசு வாகனத்தில் வந்து இந்த காணியில் இந்த பாதையை கொடுக்கலாது இந்த மக்களோட முரண்படுறத கௌரவ ஆளுநர் அவர்களே அரசாங்க அதிபரே பிரதேச செயலரே நீங்கள் இந்த ஏழை மக்களுக்காக குரல் கொடுக்க போகிறீர்களா இல்லை ஒரு கோடீஸ்வர பெண்ணுக்கு குரல் கொடுக்க போகிறீர்களா இதைத்தான் கேட்குறேன் இந்த வதனி என்னோட கதைத்தவ எனக்கு சொன்னவ இதில் நீங்கள் விளத்தி கொள்ளுங்கள் உங்களை நான் பார்த்து கவனிப்பதாக கூறிக்கொண்டார் நான் சொன்னேன் மக்களுக்காகத்தான் நான் கதைப்பேன் என்று 6 வருடத்துக்கு முதலே நான் கதைத்திருக்கிறேன் தயவு செய்து இந்த பாதையும் பாடும் காணி இல்லாத மக்களுக்கு ஒரு கால் ஏக்கர் படி கொடுத்துதவுமாறு 950 குடும்பங்கள் இருக்கிறது 300 இளம் திருமணமானவர்களுக்கு காணி இல்லாமல் இருக்கிறார்கள் தாய் தப்பண்ட வீட்டுக்குள்ளேயே காணியை சின்ன கொட்டியில் போட்டு தயவு செய்து அரசாங்க அதிபருக்கு ஒரு நல்ல தீர்வை எடுக்க வேண்டும் அரச மற்ற இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்மார்கள் இதற்கான ஒரு தீர்வை தரணும் அமைச்சர் ஒரு பல அந்த ரோட்டில் ஒரு பாலத்துக்கு கல்லை வச்சார் அமைச்சர் வந்து கல்லை வச்சு இன்றைக்கு 6 வருடமாக இருக்குது அதில் தண்ணி தான் போகுது அந்த மக்களுக்கு அந்த ரோட்டும் இல்லை தனியாக ஒரு வாய்க்கால் மாதிரி தான் அந்த ரோட்டு தெரியுது இதெல்லாம் கண்டு கொள்ளாமல் கண்டாவள பிரதேசத்துக்கு அபிவிருத்தி அபிவிருத்தின்னு சொல்லி பண மோசடிகளோடு செய்த பெரிய பெரிய வசதியானவர்கள் வந்து இந்த மக்களோடு விளையாட வேண்டாம் என்று கேட்டு விடைபெறுகிறேன்